பச்சைப்புளிய ராத்திரி வெளியே தள்ளிட்டு பாவம் பண்றதுக்கு ஒரு அழைவே இல்லையா? இவன் பேரு வேலன், சக்தி வேலன். இனிமே இவன் இங்கதான் இருப்பான். அதை நீங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது முரளி. என் வீட்டுல யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்க வீடா? இது என்ன புது கதையா இருக்கு? புது கதையெல்லாம் இல்ல, பழைய கதை தான். உன் புருஷன் தி கிரேட் சிங்கர் கார்த்திக் கிருஷ்ணாவோட வருமானத்திலயோ இல்ல உங்க அப்பா பிசினஸ் மேக்னெட் மிஸ்டர் விஸ்வநாதனோட தயவுலயோ நான் இங்க இல்ல. எனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கு, அதை வச்சு இந்த குழந்தைக்கு என்னால சாப்பாடு போட முடியும். நீங்க யாரும் வருத்தப்பட வேணும். பிச்சைக்கார பையனை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு பேச்ச பாத்தியா காது? இவன் இங்கதான் இருப்பான். அப்ப நாங்களும் இங்க இருக்க வேண்டாமா? அது உங்க இஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு முரளி. அதையேதான் நானும் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு சின்ன பையனை வெளியே தள்ளிவிட்டு கதவு பூட்டி சாவி வச்சுக்கிட்டு என்னென்ன கலாடா பண்றீங்க? நீங்க பண்றதுக்கெல்லாம் லிமிட் இல்ல. இனிமே இந்த பையன் இங்கதான் இருப்பான். இவனுக்கு நான் பாட்டு சொல்லி தர போறேன். ஒரு நல்லா பாடுற பையனை கண்டுபிடிச்சு அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து கார்த்திக் கிருஷ்ணா விட பெரிய ஆளாக்குவன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்கும். இல்லாம எங்க போ? அது இந்த பையன்தான். ஆவுனா சொல்லுவீங்களே, நான் தான் பெரிய ஆளாக்குன, நான் தான் பெரிய ஆளாக்குன. என்னமோ மோல்டுல செஞ்சு வச்ச மாதிரி உங்க ஆணவத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இவனை கார்த்திக் கிருஷ்ணாவோட பெரிய ஆளாக்கி வெறும் பணத்தால மட்டும் ஒரு நல்ல பாடகன் உருவாக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? சரி, அப்படின்னா இதையும் கேட்டுக்கோங்க. கொண்ட தெரு பசங்களை தங்க வைக்கிறதும் பாட்டோ டான்ஸோ சொல்லி கொடுக்கறதும் உங்க இஷ்டம். பட் அந்த வீட்டுல நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவன் இங்க இருந்தா இந்த நிமிஷமே நானும் ஸ்ருதியும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். ஸ்ருதி இல்லாம கார்த்திக் இருக்க மாட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. கார்த்திக் வந்து கேட்கும் போது நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த கவலை உனக்கு வேணாம். நீ எங்க வேணாலும் போ. என் பையன் கிட்ட என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியும். பார்வதி அம்மா, பழசெல்லாம் மறந்து போச்சா? இதே உங்க பையன், என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்க அப்போ? ஞாபகம் இருக்குல்ல? மன்னிக்கணும் விஸ்வநாதன் சார், எப்படியாவது கல்யாணம் நடக்கும்னு நான் எதுவும் செய்யல. உங்க குடும்பத்துக்கு இடையில என் பையன் சந்தோஷமா வாழணும்னு சில விஷயங்களை விட்டு கொடுத்தேன். பாத்தீங்களா டாடி, இவங்க ரெண்டு பேரோட பேச்சையும் பாத்தீங்களா? எவனோ ஒரு சின்ன பையனுக்காக நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. ஓகே, இவ்வளவு ஆன பிறகு என் முடிவை நான் சொல்லிடுறேன். இந்த வீடு என் மக அவ புருஷன் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் கட்டின வீடு. உங்க பணத்தை விட என் பணம் இதுல அதிகமா இருக்கு. 75%. அப்ப இந்த வீட்டுல இருந்து என் பொண்ண நான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா அது நடக்காது. நான் என் பொண்ணையும் பேத்தியும் அழைச்சிக்கிட்டு போயிடுறேன். நீங்க யார வேணா கூட்டிட்டு வந்து பாட்டோ கச்சேரியோ என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. பட் பிஃபோர் தட், இந்த வீடு கட்டின பணம் 2 கோடி ரூபாய என் கையில வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க.